அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நம்ம வள்ளலாரோட கருத்துக்களை முன் வச்சுங்க, நம்ம வந்து இன்றைக்கி பிரம்மச்சரியத்துக்கும் வித்து சக்திக்கும் மரணமில்லா பெருவாழ்வுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல் பிறப்பெடுத்து வரும்போது நம்ம உடல் வந்து பிறப்பெடுத்து வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தந்தையின் ஒரு துளி வித்து சக்தியில் இருக்கிற மில்லியன் உயிரணுக்கள் இருக்கிற ஒரே ஒரு உயிரணுங்க. ஆச்சுங்களா, அணுவிலும் அணுவாக இருக்கிற அந்த உயிரணு தான் நம்மளை வந்து உடல் பிறப்பெடுத்து உயிரெடுத்து அன்னையின் சக்தியினால் நம்ம பிறப்பெடுத்து வெளியில் வர்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த நம்ம ஒரு ஜீரோலேருந்து வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஒரு 30 வயசு 40 வயசு 20 வயசுன்ட்டு இந்த உலகத்தில் வந்து சர்வைவல் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னாலே இது ஒரு மிகப்பெரிய அதிசயம்ங்க. ஆச்சுங்களா, இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த அதிசயமான இந்த பிறவியில் வந்து நம்ம இப்போது வாழ்ந்துட்டுருக்கும்போது இறைவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்குள்ளே வந்து மில்லியன் கணக்கில் வந்து ஒவ்வொரு நாளும் உயிர் சக்தியை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு. நான் வந்து இந்த கடவுள் அந்த கடவுள்னு சொல்லிங்க, இயற்கையே தான் கடவுள். இயற்கை வந்து கடவுளுங்கிறதே நமக்குள்ளே கடந்து உள்ளே போய் நமக்குள்ளே முடிவாக இருக்கிற ஆழ்நிலை இறைவனு தான் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சிறு புள்ளியிலிருந்து வந்த நம்ம இப்போது ஒரு உலகத்தையே ஆட்சி பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக மாறி இருக்கிறாங்க. ஆச்சுங்களா, ஒட்டுமொத்த உலகத்துக்கு வழிமாற்ற குருமார்களாக மாறி இருக்காங்க. இப்படி எவ்வளவோ சொல்லிட்டு போகலாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு எல்லையை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சித்த யோகிகள். அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம சித்த யோகிகள் வந்து ஒரு சித்தர் பார்த்திங்கன்னா, திருமூலர் 3000 வருடம், அப்புறம் போகர் 1000 வருடம், 2000 வருடம், 800 வருடம், 600 வருடம், அப்புறம் பார்த்திங்கன்னா பீஷ்ம பிதாமகரெல்லாம் பார்த்தா மரணமே இல்லாத வாழ்க்கை, அவர் நினைக்கிறப்போ மரணம் கிடைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் வந்து சாத்தியப்பட்டிருக்குது. இது சாத்தியப்படுறதுக்கு முழு முதல் மிக முக்கியமான காரணம் வந்துங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியின் அருமையை வந்து அவங்க புரிஞ்சிருக்கிற ஒரே காரணம் தானுங்க. எல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரு சொட்டு வித்து சக்தியில் வந்து பல மில்லியன் உயிரணுக்கள் இருக்குது அப்படின்ட்டு விஞ்ஞானம் சொல்லுது, நவீன விஞ்ஞானம். அதே மாதிரியே வந்து ஒரே ஒரு சொட்டு வித்தனுள்ள வந்து 60 முதல் 120 சொட்டு ரத்தம் இருக்குது, ரத்தத்தினால்தான் இந்த மாதிரி உருவாகி வர முடியும் அப்படின்ட்டு ஆயுர்வேதம் சித்த மருத்துவமெல்லாம் சொல்லுதுங்க. இவ்வளோ மகிமை பொருந்தி அந்த வித்து சக்தி இல்லைங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து இழந்துட்டோம். நம்மளுடைய பாட புத்தகத்தில், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நீங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான அந்த விஷயத்தை இழந்துட்டு நம்ம எல்லோரும் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் யோசிச்சு பாருங்கள். காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்குங்களா, மனுஷன் உருவாக்குன ஒரு காகிதத்தை நோக்கி ஓடுறக்குங்களா நம்ம பிறவி எடுத்துருக்குறோம். ஆச்சுங்களா, நல்ல யோசனை பண்ணி பார்த்தா நம்மளோட பிறவி அப்படிங்கிறது நம்மளுடைய வித்து சக்தியை சார்ந்து தான் இருந்து ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உயிரினங்களுக்கும் அவங்களோட பிறவியின் நோக்கமே வந்து பார்த்தா அவங்களுடைய வித்து சக்தியை நோக்கியதாக மட்டுமே தான் இருக்குது. ஆச்சுங்களா, ஒரு ஆடு மாடு எடுத்து பாருங்கள், அது தனக்கு கூட இனத்தை பெருக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த காலநிலை பருவநிலை வரும்போது அதோட வேலையை அது செஞ்சிட்டே இருக்குது. ஒரு மரம் ஆகட்டுங்க, அதோட கடமை அப்படிங்கிறது அதோடைய உயிர் சக்தி மூலமாக அவர் பழங்களை கொடுத்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குறத கடமையாக இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு மட்டுங்க தன்னுடைய கடமை வந்து தன்னுடைய வாரிசை உருவாக்குறது அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாலுமே அது வந்து ஒரு பார்ட்டு. அதையை விட
ஒரு சிற்றின்பத்துக்கு மயங்கிட்டு ஒரு பக்கம் போகிறது, அதையை விட பணத்துக்கு மயங்கிட்டு ஒரு பக்கம் போகிறது, மண் மண்ணு மண் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கட்டல் பீரோவை வாங்கணும் ஆச்சுங்களா. இந்த மாதிரி திடீர்னு ஒரு சிலர் பார்த்தா நான் கவுன்சிலர் ஆகணும், நான் வந்து எம்எல்ஏ ஆகணும். ஆனால் பைத்தியக்கார பசங்களா, இதுக்காக நம்ம பிறவிங்கிறது யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்ககிட்ட போய் ஷோ காட்டணும், அடுத்தவங்ககிட்ட போய் நம்மளுடைய வாழ்க்கையை படம் போட்டு காட்டுறதுக்காகவும் நம்ம பிறவி எடுத்துருக்குறோம் ஆச்சுங்களா. இந்த பிறவியின் நோக்கங்கிற விஷயத்தையவே நம்ம புரிஞ்சிக்காம நம்ம வந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில். வித்து சக்தி மூலமாக மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு மிகப்பெரிய சாத்தியக்கூறு இருக்குதுங்கிறதையவே விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு தகுதி இல்லாமல் ஒரு ஒரு கூட்டத்தை தான் அறிவாளிகள்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம சித்தர்களை விட மிகப்பெரிய விஞ்ஞானிகள் உலகத்தில் யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்கள். அவங்க வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. மூலன் உரை செய்த மூவாயிரந்தமிழ் அப்படின்ட்டு திருமந்திரத்தை சொல்லுவாங்க. 3000 திருமந்திர குரலை வருஷத்துக்கு ஒரு குரலாக வந்து உரை செஞ்சுருக்காரு திருமூலர்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் தவம் செஞ்சு ஒரு குரல் எழுதியிருப்பாருங்களாமா, யோசிச்சு பாருங்கள். 3000 வருஷம், அப்போது எப்பேற்பட்ட சக்தி அவரோட உடம்புல இருந்திருந்தா இந்த மாதிரி இத்தனை ஒரு வருஷங்கள் வாழ முடிஞ்சிருக்கும். அவர்கிட்ட சக்தி இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு அமைதி இருந்திருந்தா அந்த 3000 வருஷம் அவரால் வாழ முடிஞ்சிருக்குங்க. இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு 10 வருஷம் நிம்மதியாக ஒரு இடத்துல வாழ முடியுதுங்களா? 10 வருஷம் கழிச்சு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஊருக்கு இப்போ போயிட்டு வந்தால் 10 வருஷம் கழிச்சு போனால் தடம் தெரியலைங்க. ஏன் இவ்வளோ வேகம்? இந்த கொரோனாங்கிற வைரஸ் வந்துங்க இந்த வேகத்தை எல்லாத்தையுமே வந்து மட்டுப்படுத்தி ஸ்லோ பண்ணி வச்சுருக்குதுங்க. அது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இப்போ வந்து டாபிக்குள்ளே வந்துடலாங்க. மரணமில்லா பெருவாழ்வுக்கு வந்து என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு உதித்த விஷயங்களை நான் சொல்கிறேன். நம்முடைய வித்து சக்தியில் ஒரே ஒரு சொட்டு விந்தணுவில் பல மில்லியன் உயிரணுக்கள் இருக்குது இல்லைங்களா? அந்த ஒரு பல மில்லியன் உயிரணுக்களில் ஒரு அணுவுக்கும், அந்த பல மில்லியன் உயிரணுக்களில் இருக்கிற ஒரு உயிரணுவுக்கும் 100 வருடம், 80 வருடம், 50 வருடம் வாழக்கூடிய தகுதியோடு இருக்கிற உயிரணுக்கள் அவையெல்லாம் ஆச்சுங்களா. அந்த உயிரணுக்களை நம்ம உடம்பில் நம்மளே பிறப்பெடுக்க வச்சா, அதுக்கான வழிமுறைகள் தெரிஞ்சால், அதுக்கான பாதைகள் நம்மளுக்கு புரிஞ்சால், யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கும் மரணமில்லா வாழ்வு தானுங்க. இது அதோடய பேசிக்குங்க. அதைய நோக்கிய பயணம் தான் நம்ம இந்த சேனல் தோங்கினதுக்கான காரணமுங்க. நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பெடுத்து பேசுகிறதோ, இல்லை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்த்து ஒப்பிக்கிறதோ, இல்லை அதுக்கான தனி பாட்டு இருக்குங்க. மிக பெரிய ஞானிகள் சொன்னதை நம்ம படித்து அதுக்கு விளக்கம் கொடுக்குற பாட்டு தனியாக இருக்குது. ஆனால் மற்றபடிக்கு எந்த விதமான எடிட்டும் செய்யாமல் நான் வந்து ஒரு தியானம் பண்ணிட்டு ஒரு இயற்கையான சூழ்நிலையில் தோன்ற விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதில் இருக்கிற உண்மையும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்போது இதில் வந்து ஒரு துளி வித்தனுக்குள்ளே இருக்கிற பல மில்லியன் உயிரணுக்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உயிரணுவும் நமக்கு முன்னாடி உற்பத்தி ஆகியிருந்தால் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அண்ணன் அக்கா தங்கச்சி, அண்ணன் அக்கா. நமக்கு அடுத்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னா நம்ம தந்தைக்கு தங்கச்சி தம்பி ஆச்சுங்களா. இப்படி மில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் உயிரணுக்கள் வந்து இப்போ நம்மளுக்கு உற்பத்தி ஆகிட்டுருக்கு ஆச்சுங்களா. இந்த உயிரணுக்களை ஒரே ஒரு முறை குழந்தைக்காக நம்ம போய் செலவு பண்ணும்போது, ஒரே ஒரு குழந்தை பிறப்பதற்காக பல மில்லியன் உயிரணுக்களை நம்ம இழக்கிறோம் ஆச்சுங்களா. இந்த உலக வாழ்க்கையில், உலகாயுத வாழ்க்கையில் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிர் சக்தியை வீணடிச்சு தான் குழந்தை நம்ம பிறக்க வைக்கிறோம். அந்த ஒரு குழந்தை பிறப்புக்காக பல மில்லியன் பில்லியன் உயிரணுக்களை வந்து நம்ம கொலை செஞ்சு பலி கொடுத்து தான் அந்த ஒரு குழந்தை பிறப்புக்கு நம்ம வழி செய்கிறோம் ஆச்சுங்களா. அவ்வாறு செய்கிறதே நம்ம பிறப்பெடுத்த நோக்கத்துக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இல்லாமல், அந்த மாதிரி இல்லாமல் வீணடிச்சுட்டு தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தி டிவியை பார்த்து இந்த கண்ட வீடியோக்கள் நோக்கி போயிட்டு கண்ட ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் மது போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு நண்பர்கள் சொல்கிறத கேட்டுட்டு ஒரு சில தன்னை பற்றியே தானே அறியாத மக்கள்
சொல்கிற ஒரு அவங்களுடைய சுயநலத்துக்காக சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு வீணடிச்சு 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 உடம்பு கழுத தேஞ்சு கட்டரும்பாகிற மாதிரி நம்மளோட சக்தியை நம்ம இழந்துட்டு இருக்கிறோங்க. ஆச்சுங்களா, இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்தாகணும். அது வெளியில் வர்றதுக்கு வந்து நம்ம இப்போது 48 நாட்கள் பிரம்மச்சரியம் செலிபசி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். அதுக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு தரணும், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கணும். அப்போது நிறைய பேர் வந்து நம்மளுடைய குரூப்பில் சேரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்தாசையாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பாக, நம்ம வந்து நம்மளை நாமளே என்கரேஜ் பண்ணிட்டு ஒரு புது வகையான இந்த வாழ்க்கை பாதைக்கு நம்ம போகணுங்க. ஆச்சுங்களா, இப்போ ஒரே ஒரு முறை உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு முறை நம்ம வந்து தேவையில்லாமல் வீணடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், வித்து சக்தி வீணடித்த அடுத்த செகண்ட் உங்கள் மனசு என்னங்க சொல்லுது? ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள். அட்டாடா வேஸ்ட் பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது மனசுக்கு ஒரு வருத்தம் வந்துடுது இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள். இது நம்மளோட இயல்பு. ஆச்சுங்களா, இந்த மாதிரி ஒரு வருத்தம் நம்மளுக்குள்ளே வரும்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம மனசு நம்ம உடம்பே சொல்லுது நம்ம சக்தியை இழந்துட்டோம். ஆச்சுங்களா, எந்த சக்தியை இழந்தோம்? பிறந்தது முதல் கொண்டு இழந்தோம் இல்லைங்களா, அது வரைக்கும் சேர்த்து வச்சு அத்தனை சக்தியையும் இழந்துட்டோம், 0 ஆயாச்சு. ஆச்சுங்களா, அப்போ நம்ம இழந்து முடித்த உடனே நம்மக்கிட்ட எத்தனை உயிரணுக்கள் இருக்குது? ஒரே ஒரு உயிரணு, நம்ம தான். ஆச்சுங்களா, நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறோம். அப்போது ரொம்ப லோன்லியாக ஒத்தை உயிரணுவோடு சுற்றுறோம். ஒத்தை ஒரு செல் உயிரணு மாட்டா, ஒத்தை உயிரணுவோடு சுற்றும்போது நமக்கு எந்த நோய் வேணாலும் வரலாங்க. ஆச்சுங்களா, அதே வீணடிக்காமல் காத்து நிற்கும்போது, நீங்கள் ஒரு நாள் வீணடிக்கிறத காத்து நிற்கும்போது நமக்கு வந்து 1 பில்லியன் உயிரணு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுமே நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறி உங்கள் உடலை தாங்கும், உங்கள் மனசை தாங்கும், நம்ம லட்சியத்தை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகும். சரிங்களா, இதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பீஷ்மாச்சாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட வீரர்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் பீஷ்மரை பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்பேனுங்க. அவர் வந்து மரணம் இல்லாத வாழ்வு அவருக்கு கிடச்சிருக்குது. அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, அவன் பிரம்மச்சாரி அவங்க கூட சண்டைக்கு போகாத அப்படிம்பாங்க. ஒரு காலத்துலேங்க பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க கூட சாதாரண குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற மனுஷன் சண்டைக்கு போகமாட்டானுங்க. ஏன் தெரியுங்களா, பிரம்மச்சாரியெல்லாம் ஜெயிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். சரிங்களா, பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் வந்து ஒருத்தன் கிடையாதுங்க, பல பில்லியன் உயிரணுக்கள் சேர்ந்த பல மனிதர்கள் இணைந்த கலவைங்க அவன். பிரம்மச்சாரியை நீங்கள் பிரம்மச்சாரியை கொலை பண்ண முடியாது, பிரம்மச்சாரியை அழிக்க முடியாது. ஆச்சுங்களா, அதனால தான் அந்த காலத்தில் நம்ம நாட்டை படையெடுத்து வந்த வேற்று நாட்டு வேற்று கலாச்சார மன்னர்கள்லாம் வந்து முதல்ல இந்த துறவிகள் ஞானிகள் இருந்தால் கழுத்தை வெட்டிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெட்டினாலும் அவங்க வந்து உயிரணும் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே அவங்க இறைநிலையோடு ஐக்கியமாயிருவாங்க. உடல் மேலே பெரிய பற்றோடெல்லாம் இல்லை அவங்க. ஆச்சுங்களா, அவங்களோட தேவையெல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு தீர்ந்து இறைநிலையோடு ஐக்கியமாகி தான் இருக்கிறதுனால சித்த புருஷர்களுக்கு வந்து உடல் மேலே பெரிய பற்று இல்லை. ஆனால் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்கிற இந்த விஷயம் வந்துங்க உயிர் சக்தியை போற்றுறதுங்க. ஆச்சுங்களா, சன்னியாசம் பிரம்மச்சரியம் இதெல்லாம் மிக மிக உயர்ந்த பொக்கிஷமான வழிமுறையாக இருந்துச்சுங்க நம்ம நாட்டில். ஆச்சுங்களா, நம்ம நாட்டில் பிறக்கிற 100%-30% ஆம்பளைங்க வந்து பிரம்மச்சரியம் சன்னியாசம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆச்சுங்களா, இந்த மாதிரி உட்காந்து இந்த குடும்ப வாழ்க்கையிலேயே உழண்டுட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆச்சுங்களா, பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் ஒரு குருவாக இருந்தால் நான் குழந்தைகளை அங்கே தான் படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க, அவர் தான் குருகுலத்தை வச்சு நடத்த முடியும். பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்க ஒரு போர் பயிற்சி துறை எடுத்து பண்ணால் அவங்க தான் டாப்பாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் எல்லோரும் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு போவாங்க. பிரம்மச்சாரியாக இருக்கிறவர் ஒரு வைத்தியராக இருந்தால் அவருனால தான் பல நோயை குணப்படுத்த முடியும். சித்த மருந்துகள்லாம் பிரம்மச்சாரிய சித்தர்கள்னால கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஞானிகள் எல்லாரையும் எடுத்து பாருங்கள், பிரம்மச்சரியம் தான். ஆச்சுங்களா, பீஷ்மரை வந்து அவரோட விருப்ப மரணம் அப்படிங்கிறது ஏன் தெரியுங்களா, அவருடைய ஒவ்வொரு உயிரணுமே அவருக்கு ஆயுள வழங்கிக்கிட்டே இருக்கும். பில்லியன் 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 உயிரனுக்கு இந்த மாதிரி 1000 உலகங்கள் படைத்தாலும் அதில் இருக்கிற ஒத்துமொட்ட மனுஷ இனத்தோட கூட்டத்து அவரோட வித்து சக்திக்கு ஈடாகாது. ஆச்சுங்களா, அவர் முன்னாடி வந்து கடவுளே வந்து போர் தொடுத்தாலும் ஜெயிக்க முடியல.
விஷ்ணுவோட அவதாரமான பரசுராமரே வந்து பீஷ்மர் கூட நேருக்கு நேராக சண்டை கட்டி தோத்துட்டு தான் போனாருங்க. ஆச்சுங்களா, யார் விஷ்ணு யாருங்க? சிவபெருமான் கூட நேருக்கு நேராக சண்டை கட்டி பிரபஞ்ச பிரளயத்தையவே உருவாக்குன அப்பேற்பட்ட விஷ்ணு பகவான் அது அவதாரம் எடுத்துகிட்டு வந்துட்டு பீஷ்மர் கூட சண்டை கட்ட முடியல. யோசிச்சு பாருங்கள், பீஷ்மர் தனி மனிதன் கிடையாதுங்க, பல கோடி பல கோடான கோடி 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 பல கோடி உயிரணுக்களை தன்னகத்தே காத்து வச்சிட்ருக்கிற மிகப்பெரிய வலிமையான பிரம்மச்சாரி அவர். அந்த மாதிரி ஒரு பீஷ்மர் இல்லைங்க, இந்திய திருநாட்டில் லட்சக்கணக்கான பிரம்மச்சாரிகள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டை தாங்கி இருந்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க நான் உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வர நாடு அப்படின்னு அது இந்தியா தானுங்க. ஆச்சுங்களா, நம்ம நாட்டை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம நாட்டில் இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்காகவே வெளிநாடுகள்லேருந்து படையெடுத்து 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 செத்தாலும் பரவாயில்ல இந்தியாவில் வயசாகணும், சீனாவில் இருக்கிற ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறேன், நம்ம அடுத்த பிறவின்னு எனக்கு ஒன்று இருந்தால் அது நான் இந்தியாவில் பிறக்கணும்னு சொன்னாங்களாமாங்க. அந்த மாதிரி ஏன் இந்தியாவுக்கு வந்து பாரத பூமிக்கு வந்து இப்பேற்பட்ட மகிமைகள் கிடச்சிது? இவ்வளோ பெரிய கோயில்கள் இந்தியாவில் உற்பத்தி இருக்குது தெரியுங்களா? உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்குதா பாருங்கள். அப்படி எங்கேயாச்சும் மிகப்பெரிய ஒரு புராதனமான ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அது நம்ம நாட்டிலேருந்து போய் கட்டினதாக தான் இருக்கும். எப்படி நம்ம நாட்டுக்கு அந்த வலிமை வந்துச்சுங்க? ஏன்னா நம்ம நாட்டில் இருந்த ஞானிகள் வந்துங்க ஆடு மாடுகளாட்ட வாழலை சரிங்களா, நம் உயிர் சக்தியை தன்னகத்தே காத்து வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் உருவாக்கின இந்த கோயில்களும் மிகப்பெரிய கற்பனைக்கெட்டாத சாதனைகளையும் இப்போ அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஏலியன்ஸ் வந்து கட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களாமா? யோசிச்சு பாருங்கள், மனிதனால் இதெல்லாம் சாதிக்கவே முடியாது, ஏலியன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கோயில்களெல்லாம் கட்டிட்டு அப்புறம் வந்து மறைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு கட்டுக்கதையெல்லாம் பரப்பிட்டு அதுக்கே 4 சினிமா எடுத்தாலும் எடுப்பாங்க அமெரிக்கக்காரங்க. ஏன் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அந்த அப்பேற்பட்ட சக்தி நம்மளுக்கு எங்கேருந்துங்க வந்துச்சு? யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது வந்து ஒரு தனி மனிதனால் முடியாது, வித்து சக்தியை வீணாக்கிட்டு ஒத்த உசுரோடு திரியறவனால் அதெல்லாம் முடியாதுங்க. ஆனால் யாருனால் அது முடியும்? வித்து சக்தியை வீணாக்காமல் தனக்குள்ளே காத்து வச்சுக்கிட்டு தன்னுடைய ஒவ்வொரு செல்லி ஒவ்வொரு நாடி நரம்பு எல்லாத்துலேயுமே வந்து அதை வந்து உரைய வச்சு மிகப்பெரிய பிரம்மச்சாரியாக இருக்காங்க பாருங்கள். அவங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க செஞ்ச சாதனைகள் தான் இன்னும் 1000 வருஷம் கழிச்சாலும் இருக்கும், நம்மளாம் காணாமல் போயிடுவோங்க நம்ம பிரம்மச்சாரியாக மாறலை அப்படின்னா. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை காப்பாற்றுறதுக்கு தான் சித்தர்கள் காடு மலையெல்லாம் ஒளிஞ்சிட்டு தெரிஞ்சாங்க. நம்ம வந்து இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நம்மளால 20 நாளைக்கு முன்னாடி மேலே வந்து வித்து சக்தியை வந்து காத்து நின்னோம்னா நம்ம உடம்பு வெடிச்சிருமாட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க, உடம்பு சூடாயிருதுன்னு சொல்கிறாங்க, நம்மளால முடியாதுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், எப்பேற்பட்ட விஷயத்தை நம்மளால. ஏன்னா அத்தனை உயிரணுக்கள் உடம்புல தாங்கிறதுன்னு சும்மாங்களா? சாதாரணமாக முடிஞ்சிருங்கிறீங்களா? முடியாது. அப்பேற்பட்ட உயிரணுக்களை நம்ம உடம்புல தாங்கி அது உடம்புல சுவர வச்சு அது உடம்பை காயக்கல்பு தேகமாக மாற்றி அது கொண்டுட்டு வர்ற இது வந்துங்க சின்ன விஷயம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய குடுப்பினம் வேணுங்க. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்கே எத்தனை பாடுபட்டு எத்தனை அனுபவங்கள் சேகரித்து அதை வந்து வாயில் சொல்ல முடியாதுங்க. ஆச்சுங்களா, ஒவ்வொரு தடவை நம்ம உயிர் சக்தியை இழக்கும் போதுமே அந்த இழந்த உயிர் சக்தியை இழந்ததுக்கப்புறம் அதனால் நம்ம சில சித்தர் பாடல்கள்லாம் படிச்சுட்டு கண்ணீர் விட்டு அழுகும்போது அதோட அருமை தெரிகிறதுக்கு பட்டா தாங்க தெரியுது. ஆச்சுங்களா, நம்ம அந்த அனுபவமெல்லாம் பட்டுத்தானுங்க. இனிமேலாவது ஒரு வாழ்க்கையில் நம்ம 90 நாள் எல்லா பிரம்மச்சரி விரதம் பார்த்து அதோடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கிறேனுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துங்க இந்த ஒத்த உயிர்னால் முடியாதுங்க. ஆனால் பல பில்லியன் உயிரணுக்களை நம்ம உடம்புல தேக்கி வைக்க முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அதனால் முடியும். ஆச்சுங்களா, நம்மளால முடியும். நம்மளை மாதிரி பல நம்ம வாரிசுகள் நம்மளை காப்பாற்றுவாங்க. ஆச்சுங்களா, நம்ம வாரிசுகள் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது என்ன வாரிசுங்க? வெளியில் பிறந்த ஒத்த வாரிசு கிடையாது, வீணடிக்காமல் காத்து வச்சுருக்கிற நம்ம உடம்புலேயே சுவரை வச்சு நம்மக்கிட்ட உற்பத்தியாகிற ஒவ்வொரு வித்துமே ஒவ்வொரு துளி உயிரணுவுமே நம்ம வாரிசுகள் தானுங்க.
அதை வீணடிக்காமல் நம்மளுக்குள்ளேயே சுவரை வச்சு சுவரை வச்சு சுவரை வச்சு உலகத்துக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளை எதிர்த்து சண்டை கட்டுறதுக்கு முன்னாடி யாருனுக்கும் துணிவு வராது. அப்படியே சண்டை கட்டுறதுக்கு வந்தாலும் வெற்றி பெற முடியாது. உலக நாடுகள் மத்தியிலேயே நம்ம இராணுவம், இப்பேற்பட்ட பிரம்மச்சரிய இராணுவம் நின்றுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நிற்கிற அளவுக்கு துணிவு யாருக்குமே இல்லைங்க, ஆச்சுங்களா? அப்புறம் அதே மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பிரம்மச்சாரி முளைச்சி வந்து தான் அதை தீர்த்து வச்சுருக்கிறாங்க. மிகப்பெரிய குருவும் மிகப்பெரிய ஞானிகளும் வரும்போது தான் நம்ம நாடே எழுந்து நின்றுருக்குதுங்க. இப்போதைக்கு நம்ம நாட்டில் யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம பிரதமர் நரேந்திர மோடி யோசிச்சு பாருங்கள், சாதாரண விஷயங்களாக ஒரு டீ ஆத்திட்டு இருந்தவர் ஒரு பிரதமர் ஆகிறது, பிரம்மச்சரியத்தோட சக்திக்கு இது கூட ஒரு உதாரணத்தை என்னத்தீங்க காட்டுறது. அடல் பிஹாரி வாஜ்பாய் பாருங்கள், எப்பேற்பட்ட மனிதர், எல்லாம் ஒரே ஒரு நம்மளாங்க வீணடிச்சு வீணாக போயிட்டோம், ஆச்சுங்களா? இப்போ வச்சு தெளிவு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடல் பிஹாரி வாஜ்பாய் பாருங்கள், திருமணம் இல்லாமல் ஒட்டுமொத்த எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண நம்மளோட பாரம்பரிய உணர்வு மூலமாக ஒரு சில இயக்கங்களில் சேர்ந்து ஒரு இவ்வளோ பெரிய பாரத தேசத்தை ஆட்சி பண்ணுற அளவுக்கு வந்து சேர்ந்தாங்கல்லங்க, சாதாரண விஷயங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாம் பிரம்மச்சரியத்தோட உச்சம் இல்லைங்களா? அவங்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அச்சா, அந்த மாதிரி மனிதர்களாக நம்மளும் ஆக முடியும். விவேகானந்தர் தான் சொல்லுவாருங்க, யார் ஒருவர் எது ஒன்றே அடைய தகுதியுடையவராக இருக்கின்றாரோ அவர் அந்த விஷயத்தை அடைவதை உலகில் உள்ள எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? யார் ஒருவர் எதையொன்றே அடைய தகுதியுடையவராக இருக்கின்றாரோ, தகுதிங்கிறது எங்கிருந்து வருங்க? வித்து சக்தியை வீணடித்ததுக்கப்புறம் ஒத்த உசுராக நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளால் எத்தனை தாங்க முடியும்? நம்மக்கிட்ட என்ன தகுதி வந்துடும் நம்மக்கிட்ட ஏதாச்சும் வந்து சேர்றதுக்கு? நம்மக்கிட்ட ஈர்ப்பு சக்தி வேணும்னா நம்மக்கிட்ட உயிர் சக்தி இருக்கணுங்க. நம்மக்கிட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கணும், பிரம்மச்சரியத்தை காப்பாற்றுறதுக்கான துணிவு இருக்கணும், அதுக்கான உடல் வலிமை இருக்கணும், அதை காப்பாற்றணுங்கிற மனதிடம் இருக்கணும், அதுக்கு வழிமுறைகளுக்கு உயிரை கூட கொடுக்குறேன்ட்டு சொல்லுவாங்க. வித்து சக்தி வீணாக்கோன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் சாமிக்கிட்ட வேண்டி தவம் இருக்கிறவங்க கழுத்தை வெட்டி தூக்கி சாமி முன்னாடி போடுவாங்க. அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? என்னோடய உயிர் இந்த ஒத்த உயிர் உடம்புல கிடையாது, உயிர் பல பில்லியன் உயிரணுக்கள் நம்மக்கிட்ட இருக்குது, ஆச்சுங்களா? கழுத்தை வெட்டி வீசினாலும் உயிர் இருக்கும், ஆச்சுங்களா? அந்த அளவுக்கு வந்து அப்பேற்பட்ட வலிமையான ஒரு கலாச்சாரங்களை கொண்ட பாரத தேசத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், ஆச்சுங்களா? இந்த நாட்டில் நம்மளுக்கு கிடைச்ச பிறந்ததே கிடைத்தற்கரிய வாய்ப்பு, பிறந்தது பெருசு இல்லாமல் மனிதனாக பிறந்தது அதை விட கிடைத்தற்கரிய வாய்ப்பு, மனித இனத்தில் பிறந்தாலும் ஆண்களாக பிறந்தது அதை விட கிடைத்தற்கரிய வாய்ப்பு, பெண்ணாக பிறந்திருந்தாலும் புண்ணியந்தானுங்க, அது ஒன்றும் நான் தவறு சொல்லலை. அது இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பில் நமக்கு கிடச்சி நம்மக்கிட்ட இருக்கிற வித்தை நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பைத்தியக்கார பழப்பங்களை பழிக்கணும், யோசிச்சு பாருங்கள். மரணமில்லா வாழ்க்கையை நோக்கி நம்ம மரணமில்லா வாழ்க்கைன்னா என்னங்க? மரணமில்லா வாழ்க்கைன்னா நம்ம நினைச்சப்போ மரணம் கிடை சம்பவிக்கிறதா? நமக்குன்னு சில கடமைகள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பூமியில் வாழ்ந்துதான் என்ன பண்ண போகிறோங்க? அதனால் நம்ம மரணமில்லா வாழ்க்கைன்ட்டுங்கிறது நான் குறிப்பிட்ட இந்த தலைப்பு கொடுக்குற காரணம் வந்து, மரணம் அப்படிங்கிறது தானாக வராது, நம்ம அனுமதி இல்லாமல் வராது. அப்பேற்பட்ட எதிர்ப்பு சக்தியோட அப்பேற்பட்ட உயிரணு பலத்தோடு நம்ம வாழணும்னு உண்மையிலேயே நினச்சா வித்து சக்தியை வீணாக்கிறாதீங்க. அதை விட மிகப்பெரிய கொடும் பாவம் எதுவுமே கிடையாதுங்க. நான் மனுஷனாக பிறந்ததுக்கே லாயக்கு இல்லைங்க அதை வீணடிக்கிட்டு இருந்தா, ஆச்சுங்களா? நான் சொல்கிற இந்த கருத்து தவறுன்னு சொல்கிறவங்க நான் உண்மை சொல்கிறேனுங்க. அவங்கள நினச்சா எனக்கு பாவமாக தானுங்க இருக்குது, ஆச்சுங்களா? நான் அவங்கள பற்றி குறை சொல்லி நான் சொல்லலை. நல்லவங்க, நல்ல மனசோட ஒவ்வொரு மனிதரும் தன்னோட உயிர் சக்தியை உணர்ந்து தன்னுடைய உயிர் சக்தியை வீணாக்காமல் பூமிக்கு நல்லது செஞ்சுட்டு, பூமிக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட வாரிசை நம்ம குலவண்ணாமே வச்சுருக்கலாம் இல்லைங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். பாம்பு தன் குஞ்சை தானே சாப்பிட்ற மாதிரி, ஆச்சுங்களா? பாம்பு தன் குஞ்சை தானே சாப்பிட்ற மாதிரி, பூனை தன்னோட ஒரு குட்டியை தானே திங்கிற மாதிரி, கோழி தன்னோட முட்டையை தானே உடச்சி குடிக்கிற மாதிரி, நான் மனுஷன் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சுகத்துக்காக மில்லியன் கணக்கில் தன்னோட வாரிசுகளை தன்னுடைய குழந்தைகளை தானே கொன்று சுகம் அனுபவிக்கிற இந்த கேவலமான புத்தியிலேருந்து எப்போங்க வெளியில் வர்றது? வெளியில் வரணுங்களா வேண்டாங்களா? யோசிச்சு பாருங்கள், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து எல்லாம் வல்ல இறைவன் வந்து உங்களுடைய மனசுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுக்கணும். தெளிவு கொடுத்து
உங்களுக்கிட்ட இருக்கிற ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. நம்ம வந்து உயிர் சக்தியை காப்பாற்றுவோம். 48 நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு விரதம் இருந்து விரதமாட்ட இருந்த ஒரு பிரம்மச்சரியத்தை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் நிற்க வச்சு கேள்வி கேளுங்க, எந்த மாற்றம் வரல அப்படின்னா. சத்தியமாக சொல்கிறேனுங்க, 48 நாள் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையும் 48 நாள் கழித்து நீங்கள் இருக்கிற நிலைமையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லை மோசமாயிருச்சு வீக்காயிட்டேன்ட்டு நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், நான் கழுத்து வெட்டி உங்கள் காலில் போடுறேன் ஆச்சுங்களா. இது மிகப்பெரிய ரகசியம் இருக்குதுங்க இதில். ஆனால் அந்த 48 நாள் கடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது இயற்கைக்கு வந்து இயற்கை கூட நம்ம வந்து ஒரு மல்லு கட்டுற மாதிரி தானுங்க. ஆனால் அதை சாதித்தவங்க தானுங்க சாதனையாளராக மாற முடியும். சொல்லுங்கள் பார்க்கல, தமிழர்கள் அதை சாதித்தவங்க, நம்ம தாத்தா முன்னோர்கள் இதெல்லாம் சாதிச்சுருக்காங்க ஆச்சுங்களா. இந்த சாதனை சாதாரண சாதனை கிடையாதுங்க ஆச்சுங்களா. அந்த சாதனை தான் இவ்வளோ பெரிய கோயில்களை உருவாக்கி கொடுத்துச்சுங்க. அந்த சாதனைகள் தான் இத்தனை லட்சக்கணக்கான சித்தர்களை உருவாக்கி கொடுத்துச்சுங்க. 18 சித்தர் மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு முன்னாடி 1000 கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. இந்தியா பூராங்க ஆன்மீகத்தை பரப்புனதே நம்ம தமிழ்நாடு தானுங்க ஆச்சுங்களா. யோசிச்சு பாருங்கள், அந்த சிவானந்தர்லேருந்து யோகானந்தர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் இப்போ காந்தியடிகள் வந்து துணி கழட்டி வச்சதே தமிழ்நாட்டு வந்ததுக்கப்புறம் தானுங்க ஆச்சுங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவோட திலக மாட்டேங்க. இந்த தமிழ் பூமியில் தமிழராக பிறந்திருக்கிறோம், நம்ம வந்து உயிர் சக்தியை வீணாக்கவே கூடாதுங்க. நம்ம வலிமையானவர்களை நம்ம மாறணும் அப்படின்னாத்தான் இப்போ இனி வரப்போகிற இந்த ஊழிக்காலத்தில், இனி வரப்போகிற சங்கடமான இந்த கலிகாலத்தில் நிலச்சி நிற்க முடியும் ஆச்சுங்களா. நிலச்சி நிற்கிறதுக்கு, நாளைக்கு வரப்போகிற தலைமுறைகளுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறதுக்கு நம்ம உயிர் சக்தியை வீணாக்காமல் இருக்கணும். நம்ம உயிர் சக்தியை வீணாக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து நம்ம சுயநலத்துக்காக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களோட வாரிசுகளை நீங்களே அழிக்காதீங்க, அதை அழித்து அதில் ஒரு சுகம் வருதுன்னு நினைக்காதீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு நாய் வந்து எலும்பு மேலே ஆசைப்பட்டுட்டே திரிஞ்சு அந்த எலும்பு எடுத்து ரோட்டில் ஒரு எலும்பு கிடக்குன்னு எடுத்து வாயில் வச்சு கடித்து அது கடிக்க கொஞ்சம் அது பல அதோட சதையை அதே கிழித்து ரத்தம் வர்றக்க ஆரம்பிச்சுதுங்களாமா. அந்த வர்ற ரத்தம் அதோட எலும்புலேருந்து தான் வருதுன்னு நினச்சிட்டு சப்பி 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 குடிச்சு 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 ரத்தம் அதோட ரத்தத்தை அதே உறிஞ்சி குடிச்சு கடைசியில் உயிர் இல்லாமல் பூமியில் விழுந்துச்சுங்களாமாங்க. இதுதான் நம்ம சுய இன்பத்தோட காரணமேங்க சரிங்களா. சுய இன்பம் அனுபவிக்கிறவங்களோட நிலைமை இது தான். நாய் வந்து எலும்பு துண்டை கடிக்குது இல்லைங்களா, அது எலும்பு துண்டுங்கிறது தான் காமம். அது உறிஞ்சிகிட்டு இருக்கிற ரத்தம் தான் தன்னோட ரத்தத்தை தான் வித்து சக்தியை தான் அவனே நம்மளே குடித்து நம்மளே வீணாக போகிறோம் ஆச்சுங்களா. உங்களுக்கு நம்மளுக்கு மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது இருக்குது. வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது இருக்குதுங்க. அதுக்கு நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கோணுங்கள. அதோட முதல் ஸ்டெப்பு தான் இந்த 48 நாள் பிரம்மச்சரியம். 48 நாள் செலிபஸி பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் திருமந்திரத்தை பற்றி எடுத்து சொன்னால் உங்களுக்கு புரியும். சித்தர்களோட எந்த இதையும் எடுத்து நீங்கள் படித்தாலும் உங்களுக்கே புரியும். எல்லாமே உங்களுக்கு புரியாத விஷயமே கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம வித்து சக்தி கூட நேரடி தொடர்பு இருக்குதுங்க. வித்து சக்தியை இணைக்காமல் வர்ற எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் வெறும் காகித குப்பைங்க ஆச்சுங்களா. நம்ம சித்தர்கள் எழுதுனதெல்லாம் பொக்கிஷமாக இருக்கிற காரணம் அந்த வித்து சக்தியை காப்பாற்றுறக்கு ஆச்சுங்களா. அதே மாதிரி நம்மளோட பட்டணத்தார் எழுதுனது பெண்களை அவ்வளோ தூரம் வந்து காமத்தை வெறுத்து 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 எழுதுனது காரணம் அவரோட வித்து சக்தியை வீணாக்கிடக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தில் அவர் அப்படி எழுதியிருக்காரு. அதை படித்து பார்த்துட்டு நம்மளும் அந்த வைராக்கியத்தோடு வாழணுங்கிறதுக்காக அவர் எழுதியிருக்காரு. எதுவுமே விளையாட்டு கிடையாதுங்க. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ்ஸு. நம்ம மிகப்பெரிய பொறுப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுங்க. நம்ம உயிர் சக்தியை வீணாக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் எனக்கு இறைநிலை இந்த மாதிரி வந்து ஒரு உணர்த்தி இந்த மாதிரி ஒரு தகவல் வெளியில் வருது உண்மையாக வருது அப்படின்னா இது சாதாரண விஷயமாக நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு இது உணர்த்தப்படுது அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நம்ம மீட் பண்ணுவோமோ எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் சொன்ன விஷயம் உங்களோட விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம், உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியை நீங்கள் காப்பாற்றணும்,
உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு துளி உயிர விந்தணுளி இருக்கிற சத்து வித்தணுளி இருக்கிற நாதத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு துளி மில்லியன் கணக்கான உயிரணுக்களை, மில்லியன் கணக்கான மனித இன உயிரணுக்களை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. ஒவ்வொரு துளியில் இருக்கிற 60-70 சொட்டு ரத்தத்தோட சக்தியை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. ஆச்சுங்களா, இங்கே கையில் சக்தியை வச்சுட்டு எங்கேயோ ஊர் ஊராக தெரிய வேண்டாங்க. ஆச்சுங்களா, நம்மக்கிட்டயே இருக்குது சக்தி. ஆச்சுங்களா, இப்போ வெளியிலிருந்து எந்த இன்பமும் கிடையாது. இன்பம்ங்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற இன்பத்தை தான் நம்மளால் அனுபவிக்க முடியும். வெளியிலிருந்து எந்த இன்பத்தையும் நம்மளாலலாம் அனுபவிக்க முடியாது. வெளியில் இருக்கிறதெல்லாம் வெறும் தூண்டுதல் மட்டும்தான். வெளி மயக்கத்துக்கு ஆளாயிட்டு இனப்பெருக்க வேகத்துக்கு திரிஞ்சிட்டு நாடு மாடுகளாட திரிஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்து இந்த பிறந்த பிறவியோட அர்த்தமே தெரியாமல் போயிடும். ஆச்சுங்களா, நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக இவ்வளோ நேரம் எடுத்து சொல்லிருந்தீங்க. அதுக்கப்புறமேல் வந்து இது சம்மந்தமாக இனிமேல் எந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு நான் மின்னஞ்சல் டெஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்ஸில் போடுறேன், கேட்கலாம். நீங்கள் நம்ம தொடர்ந்து ஒன்றா பயணிக்கலாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுங்க. எத்தனை கமெண்ட்ஸ், எத்தனை கமெண்ட்ஸுங்க, யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பேர் ஆர்வத்தில் தமிழ் மக்கள் எத்தனை சப்து ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் வந்து ஆழ்ந்து போடுறதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தாலுங்க, இவ்வளோ பேர் ஒரு ஆர்வத்தோடு தமிழ் மக்கள் இருக்கிறீங்கிறது கொஞ்சம் பேருக்கே தெரிஞ்சிருந்தாலும் அத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட பெருமைங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நிலையை அடைய முடியும். அதுக்கான பேசிக்கே வந்து வித்து சக்தியை காப்பாற்றுறது தான். நீங்கள் ஒத்தை உயிராக தெரியாதீங்க. வித்து சக்தியை வீணடிச்சுட்டு பல பில்லியன் உயிரோடு தெரியணும் நம்ம. ஒரு ஒருத்தர் ஒரு பீஷ்மாச்சாரியாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஹனுமார் மாதிரி ஒவ்வொருத்தரும் உயிர் சக்தியை காத்து நிற்கிற அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க தெய்வீகத்தன்மை அடைஞ்சு வாழணும்னு என்னோடய மனசார ஆசைங்க. வாழ்க வளமுடன். மீதி இருக்கிற அத்தனை தியான தவ எல்லா முறைகளும் இந்த வித்து சக்தியை காப்பாற்றுறதுக்கான வெறும் துணையே அன்றி அது வந்து நிரந்தரமல்ல. வித்து சக்தி தான் நிரந்தரம். வித்து சக்தி தான் உங்களை காப்பாற்று சக்தி கொடுக்கும். எல்லாமே பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தயவு செஞ்சு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இது ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குதுங்க. இதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் நான் தர எல்லா முயற்சி பண்ணுறேங்க. வாழ்க வளமுடன்.